ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேவி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம சூர்யா சார் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா. மார்னிங் வந்து நம்ம சூர்யா சார் வந்தாச்சு. ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அநேகமாக ஹிண்ட் முன்னாடியே வந்துருச்சு, ஆனால் ஷூட்டிங் இப்போ தான் போயிட்டுருக்கு போல இருக்கு. சூர்யா சார் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு, அதாவது சூர்யாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. சூர்யாவோட வீட்டில் தான் இன்றைக்கி ஷூட்டிங் போயிருக்கு. அவங்க சொல்கிறத பார்க்கும்போதே ஒரு பிக் இஷ்யூ பற்றி, ஒரு ஷூட்டிங் லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எப்படியும் நம்ம பெரியம்மா வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த ஹிண்டோட எபிசோட் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஹீரோ இன்றைக்கி தான் வந்திருக்காரு. சிவானந்தமுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும். உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் பெரியம்மாவை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க எப்படியும், எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ண, எதுக்காக இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை கார்னர் பண்ணி பிரச்சனை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, போய் உள்ளே போய் கன் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு ட்ராமா பண்ணுவாங்க. அநேகமாக இது கூட நம்ம சூர்யாவை வந்து மறுபடியும் பெரியம்மா பெரியம்மான்னு சொல்ல வைக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடிக்கு சூர்யாவோட பெரியம்மா திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க திருந்திருக்க வாய்ப்புன்னா சூர்யா வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமாவது அவங்க திருந்திருக்கணும். ஆனால் சூர்யா வெளியில் போனதுக்கப்புறம் கூட டோட்டலாக வந்து நெகட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் வெனிலா கிட்டே கோபமாக பேசுறது, கத்துறது அந்த மாதிரிலாம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியும் பெரியப்பாவோட பேச்சுக்கு பயந்து திருந்துறதெல்லாம் நடக்காத விஷயம் பெரியம்மா. எப்பயும் மயக்கம் போட்டு விடுற மாதிரி ட்ராமா பண்ணுவாங்க. இந்த முறை வந்து தப்பிக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக போய் கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா. எனக்கு தெரிஞ்சு அதோடய ஷூட்டிங் தான் இன்றைக்கி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெண்ணிலாவை விட்டு சூர்யாவை வர வச்சு பேசுவாங்களா இருக்கும். சூர்யாவை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு இந்த ட்ராமா ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பெரியம்மா. கண்டிப்பாக பெரியம்மா இந்த ட்ராமா போடுறாங்க அப்படின்னா சூர்யா கிட்டேயும் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வளர்த்தவங்க அம்மா இல்லாத சூழ்நிலையில் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவர் செஞ்சிட்ருக்க விஷயம் அதுதானே. இனிமேலாச்சும் சூர்யா வெண்ணிலா வந்தாச்சு, கொஞ்சம் மாசான எபிசோட்ஸாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஸாக கேவி ஃபேன்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெண்ணிலாவோட மேக்கப் இன்னும் கொஞ்சம் மேக்கப் போடுங்க. வெண்ணிலா ஃபஸ்ட்டெல்லாம் ஐலைனர்லாம் போடுவாங்க, இப்போ அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. கண் அந்த எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக இருக்காங்க. சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும் தான், அதுக்குன்னு சீரியல்லையும் சிம்பிளாக இருந்தால் ஏற்றுக்க முடியல ஃபேன்ஸால். அவங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு உமன், அதே மாதிரி ரொம்ப ஹைட்டு ரொம்ப அழகு, அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. அதே போல் ரசிகர்களோட இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லாத சீரியல்ஸ்க்கெலாம் ஸ்பான்சர்ஸ் அதிகப்படியாக இருக்காங்க. எதுக்காக நம்ம கேவிக்கு ஒரு ஸ்பான்சர்ஸே இல்லை, வெண்ணிலா வந்து போட்ட சுடிதாரையே போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. சுடிஸ்லேயே கொஞ்சம் வெரைட்டிஸ் அதிகமாக கொடுத்து நல்ல காஸ்ட்யூம்ஸாக வெண்ணிலா கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அடிக்கடிக்கு சொல்கிறாங்க. சூர்யா நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பார், என்னென்னு தெரியல. ரீசெண்டான எபிசோட்ஸில் அவருதுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு அதிகப்படியாக பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஒரு சீரியல்ஸ்லாம் இப்போ கட்டின புடவையே இன்னொரு முறை கட்ட மாட்டேங்கிறாங்க, போட்ட ஷர்ட்டை இன்னொரு முறை போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாலாம் இருக்குது. நாங்கள் கேட்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க அப்படின்ட்டு தான். சூர்யா சார் இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை அதிகப்படியாக யூஸ் பண்ணிட்டாரு, கொஞ்சம் ப்ளூ கலர் ஷர்ட்டை மாற்றுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெண்ணிலாவோட காஸ்ட்யூம்லேயும் மேக்கப்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது எனக்கு ரிப்பீட்டடாக வர கமெண்ட்ஸ்.